ஹே காய்ஸ், ரேணு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் தெரப்பி ஓவர் திங்கிங் வந்து பீட் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் இட் இஸ் எ வெரி டீப் ஹேக். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஒரு மெமரி ஏதாவது நம்ம மைண்டில் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு வந்து வெளியில் எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னே சுத்தமாக தெரியாது. ஒரு 2 to 3 minutes, சம்டைம்ஸ் வந்து 5 to 10 minutes, நம்ம சுத்தமாக வந்து என்ன வெளியில் என்ன இருக்கா, அந்த அவேர்னஸ், இந்த கான்ஷியஸ்னஸ் எதுவுமே இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த எக்ஸ்டர்னல் சரௌண்டிங்கை மறந்துட்டு, நம்ம என்ன செய்யணுன்றதை மறந்துட்டு, நம்ம டீப்பாக அந்த மெமரியோடு அட்டாச் ஆகிட்டு, இதர் அந்த மெமரியோடு நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிருவோம், ஆர் அந்த மெமரியோடு நம்ம அப்படியே இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகிடுவோம். ஆஸ் இஃப் வந்து அந்த மெமரி இப்போ நடக்கிற மாதிரி, அதாவது முடிஞ்சு போன பெயின்ஃபுல் மெமரியை இப்போது நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சு நம்ம அப்படியே நம்ம திரும்பியும் வந்து அதை ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபேஸுக்கு போயிடுவோம். இது ஒரு டீப்பான இது, இதில் நீங்கள் இருந்திருந்தால் தான் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நம்ம என்ன ஆகும்னா, இந்த மெமரிஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணும்போது ஹைலி ஒரு டிஸ்ட்ராக்டிங் ஃபேக்டராக இருக்கும். இதுலேருந்து நம்ம எப்படி வரலான்னா, ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், செல்ஃப் வந்து வேற, நம்ம வேற, நம்மளோட மெமரி வேற, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது. ஓகேங்களா, என்ன ஆகும்னா, நம்ம வந்து நம்ம மெமரியோட வந்து டிபெண்ட் ஆகி ரொம்ப அது கூடவே இருக்கும்போது நம்மளோட செல்ஃப், நம்மளும் அந்த மெமரியும் இப்படி ஒட்டிக்கும். அதாவது காக்னேட்டிவ் ஃபியூஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நம்ம நம்மளையே மறந்து நம்ம அந்த மெமரியோடு ரொம்ப அட்டாச் ஆகிட்டு அது கூட ஸ்டக் ஆகிடுவோம். இப்போ நம்ம ஒட்டிகிட்டு இருக்க அந்த ஃபியூஷன் ப்ராசஸ்ஸை டிஃப்யூஸ் பண்ணணும். எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறது, நம்மளை தனியாக அந்த மெமரியை தனியாக பிரிக்கும் போது தான். இதுக்கு ஒரு கிளியரான அந்த கேப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு க்வெஸ்சன் இது. Am I traveling with the memory? நான் அந்த மெமரியோட ட்ராவல் பண்ணுறேனா, நான் அந்த மெமரியோட போயிட்டே இருக்கேனா, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஒரு கேள்வி அந்த கேப்பை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் வந்து தெளிவாக எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அந்த டைம் லைனில் உங்களுக்கு தெரியும்ல, ஓகே இது வந்து ஒரு பாஸ்ட் பெயின்ஃபுல் மெமரி, ஆர் இது வந்து ஒரு ஃப்யூச்சர் ஆன்டிசிபேஷன் ஸ்டோரி, ஆர் மைண்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம். நம்ம அது கூட ரொம்ப அட்டாச் ஆகிடக்கூடாது, காக்னேட்டிவ் ஃப்யூஷன் பண்ணக்கூடாது. காக்னேட்டிவ்னா திங்கிங், ஃப்யூஷன்னா வந்து அப்படியே நம்ம தெரியும்ல அப்படியே ஒட்டிக்கிறது, அது வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம வேணுக்கிட்டே பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம கையில் இல்லை. ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், நிறைய ஆடியோஸில் சொல்லியிருக்கேன், மெமரிஸ் எல்லாமே வந்து அன்கான்ஷியஸ் ப்ராசஸிங், நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாது. நம்ம இந்த மெமரி தான் யோசிக்கணும், இந்த மெமரி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சாய்ஸுமே நம்மக்கிட்டே இல்லை. எந்த மெமரி வருதோ அதை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி அது கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து டிசோசியேட் பண்ணிக்கிறோம் நம்மளை அதை விட்டுட்டு அப்படின்றது மட்டும்தான் வந்து நம்ம கையில் இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இட் இஸ் வெரி டீப் ப்ராசஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பாட்டம் லைன், ஆம் ஐ ட்ராவலிங் வித் த மெமரி, நான் அந்த மெமரி கூடயே போயிடுறேன்னா என்னை மறந்து அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு டார்ச் லைட் அடித்தா எப்படி ஒரு வெளிச்சம் வருமோ அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இருக்கும் இருட்டில், பார்க்கலாம்.